அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவாஸ் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து தடைகளானது இருந்து கொண்டே இருக்கிறதா எந்த ஒரு சுப நிகழ்வையும் உங்களால் நடத்த முடியலையா அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் பாத்தீங்கன்னா மறைமுகமாக நிறைய எதிரிகள் உள்ளார்களா அதனால உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்ற நிலையை நீங்க அடைய முடியலையா இப்படி பல பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வு தாங்க அந்த தீர்வு தான் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் நீங்க ஒரு குறிப்பிட்ட முப்பது நிமிடத்தில் தீபத்தை ஏற்றி வைத்து வராகிய வழிபாடு செய்துட்டு வருவதால் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரும் அதாவது நாளை வராகியை வழிபாடு செய்வதற்கு உரிய மிக மிக அற்புதமான பஞ்சமை திதியானது நாளை வந்துள்ளது அதாவது எதிர்ப்புக்களை எல்லாம் தவிடு பொடியாக்கி காரியங்களில் வீரியத்தை கொடுப்பாள் வெற்றியை தந்தருளுவாள் அது மட்டும் இல்லாமல் இந்த வராகி அம்மனை நம்ம வழிபாடு செய்துட்டு வருவதால் பார்த்திங்கன்னா நோய் பயமின்றியும் எதிரிகள் இன்றி வம்பு வழக்குகள் இன்றி வசந்தமாயும் நாம் வாழலாமா மேலும் இந்த முறை பார்த்திங்கன்னா பஞ்சமி திதியானது புதன்கிழமை வந்துள்ளதால் நாம் வழிபாடு செய்துட்டு வருவதால் நமக்கு கூடுதலாக பார்த்தீங்கன்னா கடன் தொல்லைகளும் தீருமா அதோடு பில்லி ஏவல் சூனியம் போன்றவையால் நமக்கு பாதிப்புகளும் ஏற்படாதாம் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சுபிச்சமானது உண்டாகும் கடன் தொல்லை வறுமை அனைத்துமே ஒளிய ஆரம்பிக்கும் எனவே ஒருவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தான் பஞ்சமி திதியானது அமைந்துள்ளது இப்படிப்பட்ட இந்த பஞ்சமி திதி தான் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் வந்துள்ளது எனவே நாளை பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுக்கு நாம இப்படி பஞ்ச தீபம் ஏற்றி வைத்து அவளை நம்ம வழிபாடு செய்துட்டு வருவதால் நமக்கு சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் குறிப்பாக தொடர்ந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில வெற்றியானது கிடைத்து கொண்டே இருக்கும் எனவே அதற்கு நாம் நாளைய தினத்தில் எப்போது அந்த பஞ்ச தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் பஞ்ச தீபத்தை ஏற்றுவதற்கு உரிய அந்த அற்புதமான எண்ணெய்கள் என்னென்ன தெரியுமா அது பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை அதாவது நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய அற்புதமான பஞ்சமி திதி நாளாகும் அன்றைய மாலை பொழுது சரியாக ஆறு மணியிலிருந்து ஆறு முப்பது மணி வரையிலான இந்த குறிப்பிட்ட முப்பது நிமிடத்தில் தான் பார்த்திங்கன்னா பஞ்சமி திதிக்கு உரிய வராகி அம்மனுக்கான சிறப்பான வழிபாட்டை நாம செய்ய போகிறோம் அஞ்சைய மாலை பொழுது சரியாக ஆறு மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய வராகி அம்மனுக்கு உரிய சிலை இல்லைன்னா அவருக்கு உரிய படம் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அப்படி உங்கள் வீட்டில் வராகி அம்மனுக்கு உரிய சிலை இல்லைன்னா படம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒரு சொம்பை எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அந்த சொம்பில் எச்சுப்படாத தண்ணீரை ஊற்றி நிரப்பி வைத்து கொள்ளுங்கள் பிறகு அந்த தண்ணீரில் பார்த்திங்கன்னா நாலைந்து பூக்களை போட்டு வைத்து கொள்ளுங்கள் அதே போல் அந்த சொம்பிற்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் நம்ம வைக்க வேண்டும் தற்போது இந்த சொம்பில் பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் ஆனவள் குடியேறி இருப்பாள் இந்த சொம்பில் வராகி அம்மன் இருப்பதாக நினைத்து கொண்டு நாம் சிறப்பான பூஜைகளை செய்யலாம் ஐந்து புது அகல் விளக்க வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வைத்துக்கோங்க அதே போல் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் சாதத்தை தான் நெய்வேத்தியமாக படைக்க போகிறோம் இந்த நெய்வேத்தியமாக படைத்த இந்த பிரசாதத்தை பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஐந்து பேருக்காவது நம்ம தானமாக கொடுத்துட்டு வர வேண்டும் அப்போது தான் இந்த வராகி அம்மனை பூஜை செய்த முழு பலன்களையும் நாம் பெற முடியும் ஏனென்றால் வராகி அம்மனுக்கு தயிர் சாதம் அப்படிங்கிறது ரொம்பவே பிடித்தமான ஒரு நெய்வேத்தியமாகும் இப்படிப்பட்ட இந்த நெய்வேத்தியத்தை நம்ம வைக்கும்போது வராகி அம்மனுடைய மனதானது குளிர்ந்து காணப்படுமா அப்போது நம்ம வைக்கக்கூடிய அனைத்து பிரார்த்தனைக்கான பலனையும் பார்த்தீங்கன்னா அந்த வராகி அம்மன் ஆனவள் மிக மிக விரைவிலேயே தருவாளாம் அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு பிடித்தமான இந்த தயிர் சாதத்தை மற்றவர்களுக்கு நம்ம தானமாக கொடுத்துட்டு வரும்போது இன்னும் அதீத பலன்களானது நமக்கு கிடைக்குமா அதனால் கட்டாயமாக இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா நெவேத்தியமாக இந்த தயிர் சாதத்தை வைத்து படையல் போடுங்க கலசம் வைத்து நம்முடைய வீட்டிற்கு நம்ம வராகி அம்மனை அழைத்துட்டு வர வேண்டும் பிறகு அந்த கலச சொம்பிற்கு பார்த்திங்கன்னா நம்ம வாசனை மிகுந்த பூக்களால் அலங்காரம் செய்து விடலாம் பிறகு அந்த கலசத்திற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா வடகிழக்கை பார்த்தவாறு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து அகல் விளக்கையும் நம்ம வைத்து கொள்ள வேண்டும் பிறகு ஒவ்வொரு அகல் விளக்கலையும் ஒவ்வொரு வகையான எண்ணெய்களை ஊற்றி நாம் தீபமேற்ற வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு அகல் விளக்கலை நல்லெண்ணெய் இரண்டாவது அகல் விளக்கல இழுப்பை எண்ணெய் மூன்றாவது அகல் விளக்கல விளக்கெண்ணெய் நான்காவது அகல் விளக்கல பசுனை ஐந்தாவது அகல் விளக்குல தேங்காய் எண்ணெய் ஊற்றி நாம் தீபமேற்ற வேண்டும் இப்படி நம்ம ஒவ்வொரு அகல் விளக்குலையும் ஒவ்வொரு வகையான எண்ணெய்களை ஊற்றி நம்ம தீபம் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு அதீத சிறப்புகளானது கிடைக்கக்கூடும் அதாவது அந்தந்த எண்ணெய்க்கு ஏற்ப நமக்கு பலனானது கிடைக்கக்கூடும் இப்படி நம்ம இந்த ஐந்து அகல் விளக்குல ஐந்து வகையான எண்ணெய்களை ஊற்றி வழிபாடு செய்துட்டு வருவதால் நம்முடைய கடன் பிரச்சனைகள் வியாதிகள் குணமடையும் தோஷங்கள் அனைத்துமே போகக்கூடும் வறுமையானது தீரும் ஆயுள் பலமானது அதிகரிக்கும் இப்படி ஐந்து வகையான சிறப்புகளையும் நாம் பெறலாம் இந்த ஐந்து அகல் விளக்கையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாக தனித்தனியாக ஏற்ற வேண்டும் ஒரு அகலில் ஏற்றிய நெருப்பில் இருந்து இன்னொரு தீபத்தை ஏற்றக்கூடாது ஏனென்றால் ஒவ்வொரு எண்ணெயை கொண்டு எரியக்கூடிய தீபத்தின் சக்தியும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறானதாக இருக்கும் ஒன்று இன்னொன்றோடு சேரக்கூடாது இதனால சக்தி மோதலானது உண்டாகும் அதனால ஒவ்வொரு அகல் விளக்கையும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாகத்தான் நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அதே போல் எக்காரணத்தை கொண்டும் இந்த ஐந்து எண்ணெயையுமே கலந்து ஒரே அகல் விளக்கில் ஊற்றி தீபம் ஏற்றக்கூடாதுங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அகல் விளக்கையுமே நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுடைய மனதார ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் மனதார உச்சரித்து கொள்ள வேண்டும் இன்னொரு முறை கூட சொல்கிற நீங்கள் எதிலாவது நோட் பண்ணி வைத்து கொள்ளுங்கள் அதாவது ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக என்ற இந்த எளிமையான மந்திரத்தை தான் பார்த்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு அகல் விளக்காக ஏற்றி வைக்கும்போது போது உங்களுடைய மனதார உச்சரித்து கொள்ள வேண்டும் அதனைத் தொடர்ந்து இன்றைய நாளில் இன்னும் ஆறு முறை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அற்புதமான மந்திரத்தை நீங்க ஒழிக்க செய்ய வேண்டும் அதாவது இன்றைய தினத்தில் பாத்தீங்கன்னா நீங்க பதினோரு முறை இந்த ஒரு அற்புத மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் ஐந்து அகல் விளக்கை ஏற்றும்போது ஐந்து முறை பார்த்திங்கன்னா இந்த மந்திரத்தை நம்ம ஆல்ரெடி சொல்லி இருப்போம் அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த கலசத்தை பூக்களால் கொண்டு நம்ம அர்ச்சனை செய்யும்போது மீதம் இருக்கக்கூடிய ஆறு முறையும் பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்க வேண்டும் அதன் பிறகு வராகி அம்மனுக்கு ரொம்பவே உகந்தது என்று சொல்லக்கூடிய தயிர் சாதத்தை நம்ம நைவேத்தியமாக படைத்து தீப தூப ஆராதனை காட்டி நம்முடைய பூஜைகள் அனைத்துமே முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தயிர் சாதத்தை சிறு குழந்தைகளுக்கு முதலில் கொடுத்துட்டு வர வேண்டும் அதன் பிறகு நாமளும் சாப்பிடலாம் இந்த பிரசாதத்தை பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஐந்து பேருக்கு நம்ம தானமாக கொடுத்துட்டு வர வேண்டும் அதிலும் குறிப்பாக ஏழை எளியோருக்கு நம்ம தானமாக கொடுத்துட்டு வருவதால் இன்னும் அதீத பலன்களானது நமக்கு கிடைக்கும் அதனால் உணவுக்கே கஷ்டப்படுபவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் நாளைய தினத்தில் இந்த தயிர் சாத பொட்டலத்தை தானமாக கொடுத்துட்டு வாங்க இப்படி நீங்க முறைப்படி நாளைய தினத்துல இந்த பஞ்சமி தீதியை அனுஷ்டித்து வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லைகள் அனைத்துமே நீங்குங்க உங்களுடைய எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலை மாற்றத்தை தான் இந்த வராக்கி அம்மனானவள் நம்முடைய வாழ்க்கையில மிக விரைவிலேயே ஏற்படுத்தி தருவாள் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக நம்முடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு இருந்த காரியங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா இனி வருகின்ற நாட்களில் அனைத்துமே நடந்து முடிந்து அதில் நமக்கு நல்ல வெற்றியும் கிடைக்கக்கூடும் இந்த பஞ்சமை திதியில் நம்ம தொடர்ந்து இப்படி நம்ம வராகி அம்மனை வழிபாடு செய்துட்டு வருவதால் பார்த்திங்கன்னா நமக்கு யாராவது ஏவல் பில்லி சூனியம் இது போன்ற சில சூழ்ச்சிமங்கள் செய்தாலுமே அதனுடைய பலன் பார்த்திங்கன்னா நமக்கு பழிக்காமல் போய்விடுமா அவ்வளவு சக்தியானது இந்த வராகி அம்மனை நம்ம வழிபாடு செய்துட்டு வருவதால் நமக்கு கிடைக்குமா அதாவது எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு வரக்கூடிய எப்பேற்பட்ட எதிர்ப்புகளாக இருந்தாலுமே அந்த அனைத்து எதிர்ப்புகளையுமே பார்த்தீங்கன்னா இந்த வராகி அம்மன் ஆனவள் தவிடு பொடி ஆக்கி விடுவாளாம் எனவே இந்த ஒரு அற்புதமான வராகி அம்மன் பற்றிய தகவல் பார்த்தீங்கன்னா பலருக்குமே தெரியாமல் தான் இருக்கிறது எனவே இந்த அற்புதமான வராகி அம்மன் பற்றிய இந்த தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நாளைய தினத்தில் அந்த குறிப்பிட்ட முப்பது நிமிடத்தில் இது போன்ற சில பூஜைகளை செய்து அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து வந்த அனைத்து தடைகளையுமே பாத்தீங்கன்னா அகற்றி விடட்டும் எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே அமைந்து இருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ